ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுஜித் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்னடா மாப்பிள பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தீபாவளிக்கு ஃப்ரீயாக நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு கன்னு ஸ்கின்ஸு, அப்புறம் அது ஒரு சாதாரண கன் ஸ்கின் எல்லாம் இல்லை, லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸ் தரப்போகிறோம். அப்புறம் பெட்டு தரப்போகிறோம், நம்மளே சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தரப்போகிறோம். அப்புறம் இம்மார்டாலிட்டி ஈவெண்ட்டு, அப்புறம் என்ன கன் கிரியேட்டெல்லாம் வரப்போகுது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். யாருக்கு கீழேயும் இல்லை, நம்ம யாருக்கு மேலேயும் இல்லை, நம்ம யாருக்கு ஈக்குவலும் இல்லை, நம்ம தனி. கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியல், இந்தியா ஃப்ரீ ஃபயர் அஃபிஷியலே விட்டுருச்சு. இது மாதிரி தானே உங்களுக்கு வரப்போகுதுன்ட்டு, அது யாராவது இன்ஸ்டாகிராமில் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், நான் இதிலே காமிச்சிடுறேன். நீங்கள் ரெண்டு கன்னை செலக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு பெட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பெட்டு வேணுமோ எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காமிக்கிறேன். கன்று வந்து பார்த்திங்கன்னா நாலு கன்று தரப்போகிறோம். அது என்னென்ன கன்று, நாலுமே லெஜெண்டரி கன்ஸ் தான். அந்த லெஜெண்டரி கன் நாலுமே காமிக்கிறேன் பாருங்கள், எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்கள்கிட்ட எது இல்லையோ அதை எடுத்துக்காங்க. காய்ஸ், இந்த நாலு கன்ஸில் நம்ம ரெண்டு கன் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் யூஎம்பி ப்ளஸ் M4A1 எல்லாருக்கிட்டே இருக்குது. போன தீபாவளி எடுத்துருப்பீங்க. M16 இருக்கும், ஃபேமஸ் எடுத்துக்கோங்க, இல்லை M6 எடுத்துக்கோங்க. யூஎம்பி பெஸ்ட்டு, அதை மட்டும் விட்டுவே விட்டுறாதீங்க. அது இல்லை M60 இல்லை ஃபேமஸ், இது மூணு M60 ஃபேமஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சாய்ஸாக வச்சுக்கோங்க. ஆனால் யூஎம்பி எடுத்துருங்க. அப்படி உங்கள்கிட்ட யூஎம்பி இருந்துச்சுன்னா வேறு எது உங்கள்கிட்ட இல்லையோ அது எடுத்துருங்க. சரி, நம்ம அடுத்ததாக எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். காய்ஸ், இப்போ இந்த தீபாவளிக்கு வரப்போகிற எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டில் இங்கே இருக்க பாருங்கள், நான் காமிச்சிருக்கேனே அந்த அஞ்சு எமோட்டு தான் நான் எமோட்டு லெஜெண்டரி எமோட்டு. பார்த்துக்கோங்க, பைக் எமோட்டு, அப்புறம் பாக்ஸிங் எமோட்டு, தேட அந்த கோப்ரா, என்னது விரி மின்னல் இடி அச்சு தூக்கம். இங்கும் எனக்கு உடம்பு சரியில்லை, மலையில் நினஞ்சிட்டேன், அதனால் வேறு உடம்பு சரியில்லை. இந்த எமோட் பார்த்தா பயமாகவே இருக்குது. அடுத்து தோன் எமோட் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கும் இந்த எமோட் ரொம்பவே பிடிக்கும். லாஸ்ட்டில் பாருங்கள், டான்ஸ் தையன் திக்க தையத்தா தாம் தக்க தையானா தையத்தான்னு வரப்போகுது. சரி, நீங்கள் உங்கள் காசை இலக்கத்துக்கு ரெடியாக இருங்க. அந்தளவுக்கு யாரும் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக கொடுக்குறது மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா காசு வந்து நிறைய வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் ப்ரோ. ஒரு வேளை சோறு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ஆனால் நம்ம கையில் இருக்கிற காசை எவ்வளவோ வேஸ்ட் பண்ணுறோம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து திருந்திருங்க. இதுக்கு முன்னாடி டாப்அப் பண்ணியிருந்தேன் நான் கூட, இப்போலாம் டாப்அப் பண்ணுறதே விட்டுட்டேன். அந்த ஸ்பெஷல் ஆர்டர் ஆஃப் மட்டும் 30 ரூபா ஆஃபர் வந்தால் அதை மட்டும் பண்ணி அதை வச்சு தான் எலிட் பாஸ் போட்டேன். அந்த வீடியோ போட்டிருப்பா சரியான பண்ணு ஸ்பின் பண்ணி ஒன்றுமே கிடைக்காம போயிடுச்சு. சரி, நம்ம வந்து அடுத்ததான் நம்மளுக்கு எது மாதிரி ஈவெண்ட்டில் வந்து இது தரப்போகிறாங்க, ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வருதுல்ல, அது வந்து முன்னாடி எப்படி இருக்கும் அது வந்து பார்த்துடலாம். நம்மளுக்கு தீபாவளிக்கு அப்டேட் ஆகும்போது இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே டோக்கன் கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய மிஷின் கொடுப்பான், ஏன்னா நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு தரான், கன் ஸ்கின் தரான், தீபாவளி தரான் வந்துல, அதனால் நிறைய மிஷின் தருவான். அப்புறம் நிறைய டைமண்டும் பிடுங்குவான், அது முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, யார் யார் அப்பா விட்டு சொத்தெல்லாம் எழுதி வைக்க ரெடியாக இருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் யாராவது டாப்அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ப்ரோ நான் டாப்அப்பே பண்ணுறதில்லை ப்ரோன்னு மறக்காமல் அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம லாஸ்ட்டாக வந்து அப்புறம் இந்த தீபாவளிக்கு வந்து அப்டேட் ஆக போகிற கன் கிரியேட்ஸை பார்த்துலாம், செம்மையாக இருக்கும். இந்த இதுக்கு முன்னாடி வெப்பன் ட்ரையலில் வந்துச்சு பார்த்தீங்களா கோர்ட்டு, அதுதான் அப்டேட் ஆக போகுது. என் பக்கத்தில் ஒருத்தன் உக்காந்துனே மூக்கு சு 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 நிலுத்தினியாக இருக்கும், அது வேறு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் எவனையும் பக்கத்தில் வச்சுக்காமல் ரெக்கார்ட் பண்ணுறேன். பக்கத்தில் உக்காந்து அப்படின்னு பண்ணிகிட்டே இந்த வெறிப்பேற்றி விட்டுன்னு இருக்கான் என்ன. சரி வாங்க கைஸ், கன்னை பார்த்துடலாம். இந்த கன் கிரியேட் தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆக போகுது, கர்ட் ப்ளஸ் M14Y கில் ஸ்பார்க் சினோபி. கர்ட் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை, ஆனால் M14Y நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், பாருங்கள், காமிக்கிறேன். கர்ட் வந்து ஏன்னா அந்தளவுக்கு யாரும் யூஸே பண்ண மாட்டீங்க. சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ஆர்மர் ஃபெடரேஷன் கொடுத்துருக்கான். யாரும் அந்தளவுக்கு கன் கிரியேட்டே ஓப்பன் பண்ணாதீங்க, ஏன்னா எவனும் சும்மா கொடுத்துருவே மாட்டான். அவன் நம்மக்கிட்டேருந்து எப்படி காசு பிடுங்கணும்னு மட்டும்தான் பார்ப்பான், ஏன்னா கரேனாக்காரன் சும்மாவே ஓப்பன் பண்ணி விட்டுருக்கான். அவன் நம்ம இதுக்கு பார்த்தானா அவன் ஃபுல்லாக அவனுடைய சொந்த செல்ஃபிஸாக தான் யூஸ் பண்ணுவான். ஸோ அதனால் யாரும் கன் கிரியேட்டையும் ஓப்பன் பண்ணிடாதீங்க. அப்படி லக்குன்னு தான் உங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க.
கைஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன், தீபாவளிக்கு வரப்போகுது, அதனால் நம்மக்கிட்டேருந்து காசு பிடுங்க நல்லா பிளான் பண்ணி வச்சுருப்பான் அவன். ஸோ அதனால் யாரும் டாப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.